திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, இறைவனின் ஆலயத்திற்கு செல்கின்றோம் அல்லது இருந்த இடத்திலிருந்தே இறைவனை வழிபடுகின்றோம், இருந்த இடத்திலிருந்து வழிபட்டால் போதும் என்ற மனநிலைக்கு வருகின்றோம். உண்மையாகவே அந்த பக்குவ நிலை நமக்கு வந்துவிட்டதா அப்படின்னு கேட்டால் ஆம், வந்துவிட்டது என்பதை நம் மனது சொன்னாலும் உண்மையான பக்குவம் என்பது யாதென நாம் அறிந்தோமா அப்படிங்கிறது அதனினும் பெரிய கேள்வி. இன்னும் பெரிய கேள்வி, இறை ஆலயத்திற்கு செல்கின்றோம், ஆலயத்திற்கு செல்கின்றோம், அந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இறைவனிடம் நாம் விண்ணப்பம் கட்டாயமாக வைக்க வேண்டுமா, இது எனக்கு வேண்டும் என்று அவரிடம் கேட்டால்தான் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கு கேள்வியாக எழுகின்றது. இந்த மாதிரி பல வினாக்கள் நம் மனதினுள்ளே எழுது கொண்டே இருக்கும். ஏன்னா இறைவன் சர்வவியாபி, அவர் அனைத்திற்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லலாம். அனைத்திற்கும் மேலானவர்னு ஒப்புமையே செய்யக்கூடாது, இறைவனை ஒப்பற்றவர் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம், எதோடையும் நம்மால் ஒப்புமை செய்ய இயலாதவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லாத்த விட மேலான ஒரு சக்தி அப்படின்னு சொன்னோம்னா அது இறைவனை சொல்லலாம். ஏன்னா உயிர் என்பது தனியாகவும் உடல் என்பது தனியாகவும் இருப்பதை எடுத்து பொருத்தி இவ்வுலகத்திற்கு நம்மை ஒரு கர்ம மூட்டையோடு அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த பொருத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். யாருக்கு என்ன வினை என்பதை தீர்மானித்து, எவ்வுடல் என்பதை தீர்மானித்து இவ்வுலகத்திற்கு அனுப்புவதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்படி செய்கின்ற ஒருத்தருக்கு நாம் உள்ளத்திலே என்ன இருக்கும் என்பது தெரியாதா? ஒரு ஆலயத்திற்கு சென்றோ அல்லது இருந்த இடத்திலிருந்தோ இது எனக்கு வேண்டும் என்று கேட்டால்தான் இறைவன் தருவாரா அப்படிங்கிற கேள்வி ஆழமாக நம் மனதினுள்ளே இயலக்கூடும். கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் சில பேர் இவ்வளோ நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டால் அது ஞானாசிரிய பெருமக்களிடம் கேட்டாலும் சான்றோர்களிடம் கேட்டாலும் அவர்கள் சொல்வது நம் கர்ம வினையின் காரணமாக அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. அதை விரித்து பார்க்கும் பொழுது அதற்குள் பல பொருள்கள் இருக்கும். அவர்கள் சொல்வது மிகவும் சரியான விஷயம், அவரவர் செய்த கர்மத்தின் காரணமாக, அதிலே நாம் இந்த ஜென்மாவிற்கு தூக்கி வந்த கர்ம மூட்டையின் காரணமாக அனைத்தையும் அனுபவிக்கின்றோம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்படி நாம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த விண்ணப்பங்களை அடியேன் வந்துட்டு இறைவனிடம் வைக்க வேண்டுமா? ஏன்னா எனது வாழ்க்கை எனது சந்தோஷம் மிகுந்ததாக இருக்கிறது, இன்னும் சந்தோஷம் வேண்டும் என்று இறைவனிடம் கேட்க வேண்டுமா? எனது வாழ்க்கையானது துன்பம் நிறைந்ததாக இருக்கிறது, இறைவனிடம் சென்று இவ்வளவு துன்பமாக இருக்கின்றேனே என்னை காப்பாற்று என்று கேட்க வேண்டுமா? இப்படிங்கிற பல கேள்விகள் எழுகின்றன. நியாயமான கேள்விகள் தானே, அதில் எந்த தவறும் கிடையாது. இறைவன் நம்மை உணர்வார், நம்முள் இருக்கின்ற அந்த உயிரை உணர்வார், நம் எண்ணங்களையும் தானே உணர்வார். ஒருவர் மொழியால் பேசுகின்றார் என்றால் அந்த மொழியை இறைவன் உணர்கின்றார். ஒருவருக்கு பேசவே முடியவில்லை என்றாலும் அவரதன் உணர்வை இறைவன் உணர்கின்றார். அப்போ எல்லாத்துக்குமே செவிமடுக்கின்றார். நாம் பேசினாலும் நமக்கு செவிமடுக்கின்றார். பேசாத ஒருவரின் விண்ணப்பத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். மனதின் வாயிலாக நினைப்பதையும் ஏற்றுக்கொள்கின்றார், நினைக்காததையும் செய்து காட்டுகின்றார் இறைவன். இதில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறத யோசிச்சு பாருங்கள். சில விஷயங்கள் நாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் வாழ்க்கையில். நிறைய விஷயங்கள் நாம் எதிர்பார்த்து நடந்திருக்கும், நடக்காமல் போயிருந்திருக்கும், எல்லாம் கர்மவினை என்று விட்டாலும் ஒரு சில விஷயங்களை நாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். வாழ்க்கையில் திடீர்னு ஒரு திருப்பம் வரும், அது பொருள் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அருள் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலே அந்த மாற்றம் வந்தது என்பது தெரியாத அளவிற்கு நாம் அதிலே மூழ்கி இருந்திருப்போம். அந்த ஆனந்தத்திலே மூழ்கி இருந்திருப்போம், அந்த துன்பத்திலே மூழ்கி கிடந்திருப்போம். அது எப்படி நடந்தது அப்படின்னே தெரியாது. ஆனால் அந்த புள்ளி இருக்கிறது அல்லவா, அந்த வாழ்க்கையிலே நடந்த அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக திருப்பி போட்டோம். அதை நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டோம். சிவபெருமான் ஆலயத்திற்கு போய் இது எனக்கு நடக்கணும் இறைவா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் அது தானாக நடந்திருக்கும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அந்த ஆத்மாவிற்கு எது நல்லதோ அந்த காலகட்டத்தில் எவ்வினையை தீர்ப்பதற்காக அவ்வினையை கொடுக்க வேண்டும் இறைவன் நினைத்தாரோ அவ்வினையை சரியான நேரத்திலே அவர் கொடுத்திருப்பார். அதில் மாற்றுக்கருத்தே இருக்காது. இது எல்லாத்து வாழ்க்கையிலையும் அனுபவம் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் நன்மையாக வந்து சேர்ந்திருக்கும்.
சில விஷயங்கள் ஏண்டா வந்தது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் கடந்து போவதற்கு. ஆனால் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இறைவன் நமக்கு கூட்டி வைத்த அந்த வினையானது மிகவும் அற்புதமானது. அன்று அப்படி நடக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி இந்த விஷயம் எனக்கு கிடச்சிருக்காது அப்படிங்கிற அளவுக்கு உயரிய ஒரு விஷயமானது நமக்கு கிடைத்திருக்கக்கூடும். அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எல்லா தொழிலையும் இறைவன் செய்கின்றார். அந்த வகையிலே உயிர்கள் இன்புற்று இருப்பதற்காகவும் அவர் அனைத்து நன்மைகளையும் செய்கின்றார். நம்ம வந்து இந்த பணம் அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ளியில் நின்றுக்கிட்டு இறைவனை பார்க்கின்றதின் காரணமாக அவர் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஐயப்பாட்டை நமக்குள் ஏற்படுத்தி கொள்கின்றோம். இந்த பணமெல்லாம் எப்பொழுது வந்தது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது, அதை விரித்து பார்க்கும் பொழுது, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் இருந்திருக்கின்றது. செல்வம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வைத்திருந்த நிலத்தை பொறுத்திருந்தது, ஆடு மாடுகளின் எண்ணிக்கையை பொறுத்திருந்தது, அதுக்கப்புறம் அச்சடிக்கப்பட்ட காகிதங்களாக மாறியது. இன்று அச்சடிக்கக்கூட தேவையில்லை, எண்களாக செயலிகளே காட்டுகின்ற எண்களாக அந்த பணமானது மாறிவிட்டது. இப்படி அந்த பணம் அந்த மதிப்பு அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது தன்மைக்கேற்ப. 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு ரொம்ப உயரியது. ஆனால் அரசாங்கம் ஒரே ஒரு கையெழுத்தில் செல்லாமல் ஆக்கிவிட்டதன் காரணமாக அந்த ரூபாய் அப்படிங்கிறது வெறும் காகிதமாக மாறியது. ரூபாயாக போற்றப்பட்டது வெறும் காகிதமாக மாறியது. கிழித்து போட்டால் கூட கேட்பதற்கு நாதி இல்லாததாக மாறியது. உண்மையா பொய்யா என்று யோசித்து பாருங்கள். அப்போ நமது இன்பமானது அந்த பேப்பரில் இருக்கா, அந்த காகிதத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், மக்கள் ஆகிய நாம் அவ்வாறே எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவன் அதை தாண்டிய இன்பத்தை நமக்கு கொடுக்க நினைக்கின்றார் அப்படிங்கும் போது, அதை தாண்டிய இன்பம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நம்மை தூண்டுகிறார் அப்படிங்கும் போது, அது மிகப்பெரிய செயலாக இருக்கும். ஏன்னா நம்மை யாருமே அதை பற்றி யோசிக்கிறதில்லை. எல்லாமே அந்த பணம், வீடு, காரு இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்களிலே நம் நாட்டம் இருக்கிறது. அது கிடைத்தால் இறைவன் மிகப்பெரியவன், கிடைக்காவிட்டால் இறைவன் சோதிக்கின்றான். சுத்தமாக தரவில்லை என்றால் இறைவனை என்னை போல் யாரையும் சோதிப்பதில்லை என்று இறைவனை திட்டுவது. இந்த மாதிரி பல விஷயங்களிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோமே தவிர, அதை தாண்டிய ஒரு விஷயமாக, அதனினும் தாண்டிய மிகப்பெரிய ஒரு அற்புதமாக தன்னை உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதற்காக உங்களை தூண்டி விடுகின்றார் அப்படிங்கும் போது, அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. மிகப்பெரிய செல்வநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எத்தனை பேருக்கு இறைவன் தூண்டிவிட்டு இருக்கின்றார் அப்படின்னு யோசித்தோம்னா, வெகு சொற்பமானவர்களுக்கு. அதிலும் சில பேர் உணர்ந்துக்கிறாங்க, சில பேர் உணர்வதில்லை. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குது. இருந்தாலும் வெகு சொற்பமானவர்களே அதை உணர்ந்து கொள்கிறார்கள். தன்னிலை அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமானது, அற்புதமானது அப்படிங்கிறத வெகு சிலரே உணர்ந்து கொள்கிறார்கள். அவர்களால் அந்த இன்பப்பேரை பெற முடிகிறது. சரி, இப்போ கேட்ட கேள்விக்குள்ளே வரலாம். உண்மையாகவே விண்ணப்பம் செய்ய வேண்டுமா? விண்ணப்பம் செய்ய வேண்டுமா? நீங்கள் விண்ணப்பம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்வார். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஒரு சில காலகட்டங்களில் இந்த நேரத்தில் நமக்கு இது இருந்தால் சரியாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தையும் இறைவனை உண்டாக்குகின்றார். அந்த உண்டாக்கிய எண்ணத்தின் காரணமாக அவரிடம் நாமே விண்ணப்பத்தையும் செய்கின்றோம். இந்த நேரத்தில் இது இருந்தால் சரியாக இருக்கும், நமக்கு கிடைக்கணும்னு விதி. ஏதேனும் சின்ன சின்ன தடங்கல்கள் நம் மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள். ஏன்னா மனதும் இந்த பிரபஞ்சமும் எப்பொழுதுமே இணைந்திருக்க வேண்டும், விழிப்புணர்வு நிலையிலே இருக்க வேண்டும். நாம் அவ்வாறு இருப்பதில்லை. அவ்வாறு இருந்தால் கிடைக்க வேண்டியவை சரியான காலத்திலே கிடைத்திடும். பல குழப்பத்தின் காரணமாக, பல எண்ண மாற்றங்களின் காரணமாக நம் பிரபஞ்சத்தோடு எப்பொழுதுமே தொடர்பில் இல்லை அப்படிங்கும் போது, வேறு வேறு விஷயங்களில் நாட்டம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது, இந்த மனதானது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது, இறைவன் அந்த எண்ணத்தை நமது மனதிலே தோற்றுவிக்கின்றார். இது நமக்கு இப்போ இருந்தால் சரியாக இருக்குமே அப்படின்னு. ஏன்னா இந்த மன அதிர்வுகள் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போ தான் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும். பிரபஞ்சம்னா என்ன சொல்கிறோம்? இயற்கை. இயற்கைன்னு என்ன? கடவுள். அந்த கடவுளுடன் நீ தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டுமென கிடைக்கும். அப்பொழுது அந்த எண்ணத்தை நமது மனதிற்குள் தூண்டிவிட்டால் அது எங்கு சென்று முடிகிறது? ஆலயத்திற்கோ அல்லது இருந்த இடத்திலிருந்தோ, இறைவா இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற வேண்டுதலாக ஒரு எண்ணமாக வெளிப்படுகிறது. அது பிரபஞ்சத்துடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறது. அது உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்ற கர்மா இருக்கிறது, விதி இருக்கிறது, வினை இருக்கிறது என்றால் அப்பொருளானது நமக்கு கிடைக்கும். அதன் காரணமாகவே அந்த விண்ணப்பித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் காலம் காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த விண்ணப்பத்தில் என்ன தவறு செய்துவிடக்கூடாதுன்னா,
இதை எனக்கு கொடு, நான் இதை உனக்கு கொடுக்கின்றேன்னு பேரம் பேசக்கூடாது. அது எப்போதுமே செய்யக்கூடாத விஷயம். இறைவனுக்கு கொடுக்கும் அளவிற்கு நாம் பெரியவர்கள் அல்ல. இறைவனிடம் இருந்து இந்த வாழ்வாதாரத்தை அல்லது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படையான விஷயம் என்னவோ அதை கேட்டு பெறலாம். எப்போ நாம் தன்னிலை மறந்திருக்கும் பொழுது, நம்மை நாம் மறந்திருக்கும் போது, இந்த பிரபஞ்சத்திடன் தொடர்பை நாம் துண்டித்திருக்கும் பொழுது, அந்த இறை சிந்தனையில் நாம் இல்லாது இருக்கும் பொழுது, நமக்கு கிடைக்க வேண்டுமென கிடைக்காமல் போகும் பொழுது ஐயனிடம் ஒரு சின்ன விண்ணப்பத்தை மனதில் நினைத்தால் போதும், மனதிலே நினைத்தாலும் போதும். இன்னும் சில பேர் கொஞ்சம் மேலே போய் இப்போ சுந்தர பெருமான்லாம் நிறைய விண்ணப்பம் வைத்திருப்பார். அந்த நால்வர் பெருமக்கள் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வைத்திருப்பார்கள். எதற்காக அப்படின்னு பார்த்தா பொது நலனுக்காக இருந்திருக்கும், அல்லது அப்போதைக்கு அவர்கள் தேவைக்காக இருந்திருக்கும். பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இருக்காது. பெருவாழ்வுனா செல்வ செழிப்பாக நான் வாழ வேண்டும் என்று விண்ணப்பித்தவர்கள் ரொம்ப சொற்பம். அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடியார் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாரே பிறருக்காக வாழ்தல், பிறரை உயிர்ப்பெழுது செய்ய வேண்டும், பிற நோயை குணப்படுத்த வேண்டும், பிறருக்கு வர தீங்கின்ற தீங்குகளை நீக்க வேண்டும், இந்த மாதிரியாக தான் அடியார் பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்த விண்ணப்பம் யாருக்கானது? உலக நன்மைக்கானது. விண்ணப்பம் யாருக்கானது? பிறருக்கானது. அது பிறருக்கானதா? கிடையாது, நமக்கானது. ஏன்னா எல்லா உயிரும் ஒன்றே, எல்லோருமே சமம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒரு மனிதனுக்குள் ஏற்படும் பொழுது அந்த எண்ணமானது அலாதியானதாக மாறும். அது சொல்லப்போனால் ஒரு உயரிய எண்ணமாக மாறும். அந்த எண்ணத்திற்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணம் வாய்ந்தவர்கள் மனதிலே ஒரு விஷயத்தை நினைத்தால் போதும் இறைவன் அதை செய்து முடித்து விடுவார். காரணம் அதுவே விண்ணப்பமாக மாறும். அப்போ மனமும் எண்ணமும் தூய்மையாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருக்கிறது என்ற பட்சத்திலே வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக அது இருக்கும் என்றால் அதில் மாற்றுக்கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம்.